ஒரு 5G மொபைல் வந்து புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன மாடல், எந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எந்த மாதிரி மொபைலை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, IQ3, அதாவது IQ3ன்ற மொபைல் வந்து மொதல் நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைல் என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5G டெக்னாலஜியில் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 5G டெக்னாலஜியில் லான்ச் பண்ணாலும் 4G அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 4G அப்படின்னா 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜில் வந்து 4G மொபைலும் கிடைக்குது. ஸோ இதில் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48MP ப்ளஸ் 13MP ப்ளஸ் 13MP ப்ளஸ் ஒரு 2MP வந்து 4 ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 16MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் வந்து 36,990 ரூபீஸும், 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் வந்து 39,990 ரூபீஸ்லேயும் கிடைக்குது. ஸோ என்ன ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, 4G மொபைலே அவ்வளோ காஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து ஒன் ப்ளஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஒன் ப்ளஸ் மொபைலை வந்து கூட நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஏன் அப்படின்னா, ஒன் ப்ளஸோட ஸ்பெசிஃபிகேஷனும் இதுவும் கம்பேர் பண்ணுறப்ப ஒன் ப்ளஸ் வந்து பெட்டராக இருக்குது இந்த ப்ரைஸில். இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் ப்ளஸ் 70 ப்ரோவோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ஸோ 35,000 வந்து 4GB ரேம், அதாவது 35,000 வந்து 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் வந்து 35,000 கிடைக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 8GB ரேம், 128GB ஸ்டோரேஜை வந்து 37,000 கொடுக்குறாங்க. ஸோ 2,000 அதிகமாக இருக்குது, அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸோ இவங்க என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா, ஸ்னாப் ட்ராம் 865 ப்ராசர், அதாவது ஸ்னாப் ட்ராகன் வந்து 865 ப்ராசர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். என்னென்னா கேமிங், அது போக நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கேமிங் இப்போ விளாட்றீங்க அப்படின்னா அந்த ப்ராசர் தான் உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ஸ்பீடு ப்ராசர்னு பார்க்குறப்ப நீங்கள் 865 அட்வான்ஸ் வெர்ஷன் கொடுத்துருக்கனால, ஸோ இந்த மொபைலுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் ப்ராசஸர் பொறுத்த மட்டும். ஸோ இதே வந்து 5G மொபைல், அதாவது 5G மொபைல் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, 12GB ரேம், 256GB ஸ்டோரேஜ். 12GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ இருக்குன்னா 45,000 இருக்குங்க. ஸோ 45,000 5G மொபைல் நீங்கள் வாங்கலாம். ஆனால் இந்தியாவில் இன்னும் 5G எந்த நெட்ஒர்க்கும் லான்ச் பண்ணலைன்னாலும், எந்த நெட்ஒர்க்கும் இன்னும் அந்த ப்ரொவைட் பண்ணலைன்னாலும் நீங்கள் 5G மொபைலை வாங்கிக்கலாம். எப்போ லான்ச் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்கப்புறம் 5G மொபைல் நிறைய வரப்போகுதுங்க. ஆனால் 45,000 நீங்கள் இந்த மொபைல் வாங்கி 5G எப்போ வருதோ அப்போ லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அப்போ உங்களுக்கு மொபைல் ரேட் கண்டிப்பாக குறைஞ்சிரும். இப்போ நீங்கள் ஃபைவ் ஜி மொபைலை வந்து 45,000 வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம், அதாவது இன்னும் ஒரு 1-2 இயர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து 5G மொபைல் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க இந்தியாவில். அதாவது 5G நெட்ஒர்க் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணுறப்போ அப்போ வந்து மொபைல் ரேட்டு கண்டிப்பாக குறைய தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக குறைவாக இருக்க பட்சத்தில் அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். 5G மொபைல் வேணுன்றப்ப நீங்கள் அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். ஒரு சில மொபைல், அதாவது ஒரு சில கம்பெனிஸ் வந்து, மொபைல் கம்பெனிஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் வித் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ஸோ எக்ஸ்சேஞ்சுனால் இந்த மொபைலை கொடுத்துட்டு நீங்கள் வேறு மொபைலை கூட வாங்கிக்கலாம். அதான் அந்த ஒரு காரணத்துக்காக 5G நீங்கள் இப்போவே வாங்குறது ஒரு யூஸ்ஃபுல் இல்லை. 5G எப்போ லான்ச் ஆகுதோ நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் 5G வாங்கிக்கலாம். மித்தபடி இந்த ஃபோனில் வந்து ஒன்று அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்ப பெருசாக எதுவும் இருக்காது. 4 கேமரா இருக்குன்ற ஒரு காரணத்துக்காண்டி வேணால் நம்ம போகலாம். ஆனால் ப்ராசர் வந்து கூட, அதே மாதிரி ப்ராசர் வந்து கூட 4 கேமரா இருக்குது, நீங்கள் போகலாம். பட் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ப்ளஸோட கம்பேர் பண்ணுறப்ப 95,000 இது 37,000 இருக்குது. ஸோ 35,000 8GB, 128GB ஸ்டோரேஜ் கிடைக்குது. இங்கே வந்து 8GB, 128GB வந்து 37,000 கொடுக்குறாங்க IQ3. ஸோ அது இன்னும் லான்ச்சும் ஆகலை. March 4th தான் வந்திருக்கு. அதுவுமே அவங்க வந்து கொஞ்சம் குறைவான மொபைலை தான் லான்ச் பண்ணுறனால நோட்டிஃபை கொடுத்துருக்காங்க. அதான் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எப்போ அது வருதோ அதை நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும். அதுவும் அந்த டயத்தில் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுற டயத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணி, அதை ஆர்டர் பண்ணி எப்போ உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்களோ அந்த டயத்தில் தான் உங்களுக்கு கையில் மொபைல் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க மேபி ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயும் அது வந்து சேல் பண்ணுவாங்க. இப்போ வந்து March 4th தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க அந்த மொபைல் வந்து இந்தியாவில். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன், இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஆனால் நீங்கள் இதுக்கப்புறமும் இன்னொரு மாடலும் இருக்குது. இந்த மாடல், இந்த பிராண்டு கிடையாது. இதை விட இன்னொரு பிராண்ட்லேயே 5G மொபைலோட ப்ரைஸ் வந்து கம்மியாகவே கிடைக்கும்.
அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு, அதாவது அந்த மொபைலை பற்றின வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மொபைலோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா. ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் கைஸ்.